செங்கல்லேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சூறாவளி காற்றில் 2000 அதிகமான செவ்வாழை உள்ளிட்ட வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே டீபுதூர் கிராமத்தில் வாழை விவசாயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அறுவடைக்கு தயாராகி இருந்தது. இந்த நிலையில் நேற்று சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் அனைத்து மரங்களும் சாய்ந்தது. லட்சக்கணக்கில் செலவு செய்து வளர்க்கப்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்த நிலையில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.